உங்கள் எல்லாரையும் தேவனுடைய ஊழியர்களாக, தேவனுக்கு ஊழியம் செய்ய பாக்கியம் பெற்றவர்களாக மனதார வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் தேவனை ஆராதிக்கப் போகிறோம். அல்லேலூயா. அதற்கு நாம் ஆயத்தப்பட போகிறோம். ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நன்மை செய்தாலும் செய்யாமல் போனாலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஸ்தோத்திரமும் துதியும் எப்போவும் எந்த காலத்திலும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்ம வாயார ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம், மனதார தேவனை நம்ம துதிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாம் படிக்கலாமா? கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் மனசுக்கு தான் தெரியும் அவர் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாருன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆக மனசார நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். அல்லேலூயா. நான் ஸ்தோத்திரம் பண்ணாலும், நான் துதிச்சாலும், நான் பாடினாலும், நான் ஆராதித்தாலும் மனசார, ஏன்னா என் மனசுக்கு தான் தெரியும் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சுருக்கிறாருன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனசார செய்யணும். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனம் படிக்கலாமா? என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நல்லா கவனிங்க. இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் தம்முடைய தாசர்களை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சத்தமாக அவர் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பலிபீடத்தில் ஆண்டவர் அவர்களுடைய தாசர்களை அவரை மகிமைப்படுத்துவதற்காக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர்களோடு சேர்ந்து நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. சத்தமாக அவர் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஒருவேளை இங்கே பாடுற பாடல் புது பாடலாக இருக்கலாம், அல்லது பழைய பாடலாக இருக்கலாம். நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரும் முன்னாடி ஓடிடக்கூடாது. அல்லேலு யாரும் பின்னாடி வந்துடக்கூடாது. சத்தத்தை பின்னாடி, பாட்டை பின்னாடி வந்துடக்கூடாது. அல்லேலூயா. எல்லா அந்த அவரை மகிமைப்படுத்துகிற தேவதாசர்களோடு சேர்ந்து நம்ம பாடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் நமக்கு இசைக்கருவிகளோடு சேர்ந்து பாட நமக்கு முடியும். சில நேரம் என்ன டியூனில் பாடுறாங்களோ அந்த டியூனோடு சேர்ந்து பாட முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இல்லையானா மௌனமாக அந்த வார்த்தைகளை எல்லாம் கவனித்து அதை நம்ம கற்றுக்கொண்டு சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில புதிய பாடல்களெல்லாம் பாடும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் எல்லாம் எங்களை பார்த்து சில நேரம் சந்தோஷமாக உற்சாகப்படுத்தியிருக்கிறீங்க. அந்த பாடல் தானே, நமக்கு தெரிந்த பாடல் தானேன்னு சேர்ந்து பாடியிருக்கிறீங்க, அப்படி உற்சாகப்படுத்தியிருக்கிறீங்க. அல்லேலூயா. சில நேரம் பாடிட்டு பாடின பாடல் தானே அப்படின்னு மனசுக்குள்ளே பாடி வாயை அசைக்காமல் மனசுக்குள்ளேயே பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பல புதிய பாடல்களை பாடும்போது நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். அல்லேலூயா. அதனால் ரெண்டாவது, தேவனை ஆராதிக்கிறதுக்கு பலிபீடத்தில் நடத்துகிற அருமை தேவதாசர்களோடு சேர்ந்து அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக அவர் அல்லேலூயா. ஏன்னா பரலோகத்தில் 1000-10000 தேவதூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. ஒரே வாயா, ஒரே வாயா. அல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவதாசர்கள் நடத்துகிற தேவதாசர்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அப்போ தான் அவர் நாமம் உயர்த்தப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ராஜாவினுடைய நாமம் உயர்த்தப்படும். அல்லேலூயா. சரி, அடுத்த வார்த்தை படித்து பாருங்களேன். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில நேரம் வாய்ஸ் அதிகமாக இருக்கும், நீங்கள் சொல்லலாம், கொஞ்சம் குறைச்சிக்கோங்களேன். அல்லது சில நேரம் நம்ம வாய்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும், கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் பாடணும். இங்கே யாருமே தேவனை துதிக்கிற நேரமோ, ஸ்தோத்திரம் பண்ணுற நேரமோ, பாடுற நேரமோ, ஆராதிக்கிற நேரமோ தூங்கவே கூடாது. நாங்கள்லாம்
ஆராதனைக்கு வரணும்னா மூணு நாள் எங்களுக்கு தூக்கம் வராது, நாலு நாள் தூக்கம் வராது. ஆராதனை முடிச்சதுக்கு அடுத்த நாள் தான் தூக்கம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே இருக்கிற யாருமே தூங்கக்கூடாது, இங்கே இருக்கிற யாருமே கைத்தட்டாமல் இருக்கக்கூடாது, இங்கே இருக்கிற யாருமே தெரிந்த பாடலானா பாடாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற நேரம், ஆவியானவரோடு இணைந்து ஆராதிக்கிற நேரம்னா கண்களை மூடி தேவன் கொடுத்த அபிஷேகத்தினால நம்ம நிரம்பி தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, யாரும் எழுந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடாது, தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். அல்லேலூயா, அவரை கனப்படுத்துகிறோம், அவரை நாம் உயர்த்துகிறோம், அவரை நாம் ஆராதித்து புகழ்ந்து ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அவருடைய பிரசன்னத்தை மாத்திரம் உணர்ந்துட்டா இந்த வாரமெல்லாம், இந்த மாதமெல்லாம் அவருடைய நன்மைகளெல்லாம் நம்மளை தேடி வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய ஆசீர்வாதங்களெல்லாம் பரிபூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா சத்தமாக அவர் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, நாம் எல்லாருமே சேர்ந்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அல்லேலூயா. அப்புறம் என்ன நடக்குமா படிச்சு பாருங்களேன், ஐந்தாம் வசனம் படிங்களேன். அப்போ அவரே வந்துட்டாரங்க, கையை தட்டலாமா? கைகளை தட்டி ஹாலேலூயா. திருச்சபைக்கு இருக்கிற மேன்மை என்னன்னா அவர் அங்கே வந்துடுவார், அதான் மேன்மை. அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க திருச்சபையில் தேவன் வைத்த மகிமை. அல்லேலூயா, ஆண்டவரை பார்க்கணும். அல்லேலூயா சத்தமாக அவர் அல்லேலூயா சொல்லலாமா? அவரை பார்த்துட்டா அவர் பார்த்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை பார்க்கிற ஒரு ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். சில பாடல்களை பாடி நம்மை தேவ ஆராதனைக்குள்ளாக, தேவ மகிமைக்குள்ளாக நடத்துவதற்காக நம்மத்தில் இருக்கிற அருமையான சொன் டேவிட் வருவார். கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.